வெல்கம் டு ஆர் கேப்சர்ஸ். நான் அன்பு பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பல்பு கண்டுபிடிச்சாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் பற்றி பேச போகிறோம். ஒரு நாள் அவர் ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்து, உங்கள் அம்மாட்ட போய் கொடுக்கணும், வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க அம்மா அதை பிரித்து பார்த்துட்டு அழுதுகிட்டே அவனை நெஞ்சில் சாதி வச்சுக்கிட்டு, நீ இனிமேல் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்தே படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ரொம்ப நாளாக அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாதான். என்ன எழுதியிருக்குமா அந்த லெட்டரில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம்மா, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கியாம், அந்த ஸ்கூலில் நீ படிக்க முடியாதான், உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உனைய வந்து வீட்டிலே இருந்து படிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். சரின்ட்டு அவர் ரொம்ப பெரிய ஆளாகிட்டார், நிறைய பாராட்டு கிடைக்குது, நிறைய விஷயங்களுக்கு இன்வென்ட் பண்ணிட்டாரு, நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு நாள் எதையோ தேட போய் அந்த லெட்டரை பார்க்குறாரு. அந்த லெட்டர் என்ன என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கலான்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, உங்கள் மகன் வந்து மனநிலை குன்றி இருப்பதால் நீங்கள் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்களாம் அந்த டீச்சர். ஆனால் அவங்க அம்மா அதை சொல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ புத்திசாலி, அங்கே அவங்களுக்கு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டேலண்ட் பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ ஒரு அம்மானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடிசனோட அம்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.